வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஹரிஸ் வாய்ஸ் இன்றைக்கான வீடியோ நாம என்ன பார்க்க போனா த டிடெக்டிவ் இஸ் ஆல்ரெடி டேட் சீசன் ஒன் எபிசோட் லெவன் எ லைட் இன் த மிட்ஸ் ஆஃப் ஹோப் நீ கூண்டுள்ளே இருக்கிற பறவை தான் பறக்க தெரியாத பறவை தான் ஆனால் இன்னொருத்தங்களை வச்சு நீ பறக்கிறக்க எப்படின்னு கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஸோ நீ ஆன்சரை முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கெமிலியன் சொல்லும்போது நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபயர் பண்ணுறாரு ஸோ அந்த கெமிலியனோட வால்ல சுட்டுறாரு நாட்ஸ் நையை வந்து கீழே விழுகிறாங்க நான் வந்துவிட்டு நாட்ஸ் நகையை அப்படின்னு சைகாவை கத்திட்டு போட்டு எடுத்துகிட்டு வராங்க ஸோ நாட்ஸ் நை வந்து சேஃபாக காப்பாற்றியாச்சு சைகவா நிஜமாலுமே உன்னோட அந்த சஃபையர் கண்ணு ஒரு மூணு கோடிக்கு ச நிகரானது தான் அதை நீ எப்போவுமே விட்டுறாத அப்படிங்கிறாங்க அதே சமயம் கெமிலியன் பார்த்தீங்கன்னா அவரோட உண்மையான உருவத்துக்கு வந்துட்டார் நான் உனக்கு மரண என்னன்னு காட்டுறேன்டா அப்படிங்கிறாங்க ஸோ ஒரு மெமரி கேட்ட போகுது நான் ஒன்றும் லெஜெண்டரி டிடெக்டிவ் இல்லை இல்லை கிமி நான் வந்து உயிருக்கு போராடுறவங்களை காப்பாற்றுறவை அதுவும் இல்லாமல் குற்றம் நடக்காமல் தடுக்கிறவன் ஸோ என்னோடய கிளைண்ட்ஸ் தான் எனக்கு அப்படி பேர் கொடுக்குறவங்க அப்படின்னு சிஎஸ்டா சொல்லும்போது அப்போ சிஎஸ்டா கிளைண்ட்டுன்னு சொல்கிறதால ஒவ்வொரு ஹியூமன் பீய்டோட ஃபீலிங்ஸாக சொல்லிட்டுருக்காரு அவ இயற்கையாகவே ஒரு லெஜெண்டரி டிடெக்டிவ் தான் அப்படிங்கிறாங்க ஸோ எப்படியோ நான் வந்து நாச்சுனா கேட்குறேன் இப்போ சைக்கோவாவையும் காப்பாற்றிட்டேன் இப்போ நீயும் நானும் மட்டும்தான் இந்த இந்த படகை அழிஞ்சாலும் சரி நான் உன்ன க விட விடமாட்டேன் அப்படிங்கிறாங்க நான் உன்னை கண்டிப்பாக விடமாட்டேன் ஏன்னா உன்னை கொன்னதுக்கப்புறம் அந்த ரெண்டு பொண்ணுகளையும் நான் கொள்ளாமல் விடமாட்டேன் அப்படிங்கிறாங்க அந்த ஒரு பொண்ணோட அந்த சஃபையர் கன்று அப்புறம் இன்னொரு பொண்ணோட அந்த லெஜரி டேட்டக்கே இதயம் இதையும் அந்த ரெண்டையுமே எடுத்து நான் வந்து அதை பல மடங்கு என்னென்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் பண்ணுவேன் நான் அதுக்கு விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி கன்னில் எடுத்து ஃபயர் பண்ணுறாரு டெயில் வந்து ஒரு ஆட் ஆகுது ஹார்டனிங்கே ஆனதுக்கப்புறம் அந்த புல்லட்டை வந்து அவர் தடுத்துட்டார் என்னை ரொம்ப அண்டஸ்டிமேட் பண்ணிட்ட கிமி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அடி அடிக்கிறாங்க அந்த வாலியை எதுக்கு எப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறேன் நீ யாரையுமே காப்பாற்ற முடியாது அந்த பொண்ணுங்களையும் நான் தான் கொல்ல போகிறேன் பாரு அப்படிங்கிறாங்க வாயை மூடு அப்படிங்கிறாங்க அப்போ நீ அந்த லெஜெண்டரி டிடெக்டிவ் மாதிரி நானும் அந்த பொண்ணை சாக அடிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க சைக்காவும் இல்லை நாயு நாகியும் என்ன காப்பாற்றினாலோ ஸோ அந்த ல லெஜண்டரி ஒரு கடைசி ஆசையை நான் நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் உயிரி தியாகமென்றதுக்கு ரெடி ஆகிட்டாரு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் வருது அதில் யார் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கேரும் ஃபூவிசானும் இருக்கிறாங்க இந்த இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு கேர் வந்து வெறித்தனமாக சொல்லிட்டுருக்கிறாங்க ஃபூபி பார்த்து சரிக்கிறாங்க நிஜமே ஒரு ரொம்ப சண்டை போட்டு கிமி அப்படின்னு சொல்கிறாங்க நான் எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தான் வந்திருக்குறேன் அப்படிங்கிறாங்க நீ வந்தது ரொம்ப சந்தோஷ கேர் அப்படிங்கிறாங்க சரி இந்த இதையும் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு மிஷின்களை சொல்கிறாங்க எல்லாத்தையுமே டாச் பண்ணிடுது அம்மாவுக்கு ஒன்று பிடிக்கலனாலும் அம்மா வந்து தேர்ந்தெடுத்தது ஒன்று தான் எனக்கு ஒன்று பிடிக்கலினாலும் ஏன்னா எனக்கு பிடிக்காதவங்கள அம்மா வந்து உனக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அதனால் நீ தான் அம்மாவோட இன்டென்ஷனு அதாவது அவங்களோட வேலையை நீதை எடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ திடீர்னு கெமிலியன் வந்து அவளோட நாக்கை வச்சுட்டு அந்த ஹெலிகாப்டரோட ஃபியூல் டேங்கில் வந்து ஒரு ஓட்டை போட்டார் அந்த ஃபியூல் வந்து இங்கே இப்போ கப்பல் தான் விழுந்துட்டு இருக்குது கெமிலியான காணோம் கேர் பார்த்து அப்படிங்கிறாங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அவர் நாக்கை வச்சு அடிச்சிருக்காரு மறைஞ்சிக்கிட்டு இப்போ அவனை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே கீழே இருக்கிற ஆயிலெல்லாம் பார்க்குறாங்க கிமி வந்து ஒரு சிம்பிள் கட்டுறாங்க எனக்கு புரிஞ்சிருச்சு கிமி என்ன சொல்ல போகிறன்னு ஏ ஃபியூசான் நீ கொஞ்சம் நேரம் ஸ்மோக் பண்ணாமல் இருக்கீங்களா அந்த லைட்டர் கொடுங்க அப்படின்னு அந்த லைட்டர் வந்து கீழே பற்ற வச்சுட்டாங்க ஸோ அந்த லைட்டர் நெருப்பு எல்லாமே பற்றினதுக்கப்புறம் கெமிலியன் வந்து அந்த நெருப்புக்குள்ளேயே வந்துட்டுருக்காரு இருக்காரு என்னால் முடியல எனக்கு எரியுது அப்படிங்கிறாங்க ஸோ இந்த இதை வாங்கிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்னைப்பரோட புல்லட் எடுத்து விடுறாங்க அந்த வாள் அதை தடுக்கிறக்கு போது அந்த வாலியை உடச்சிக்கிட்டு புல்லெட் போகுது உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து அந்த வாழை உடஞ்ச வாழை எடுத்துக்கிட்டு இவர் வந்து வாயிலே குத்திட்டாரு எங்கேயும் சுடக்கூடாதுன்னு ஸோ அவங்க குத்திட்டு போகாமல் அங்கேயே இருந்திருக்காரு கெமிலியனால் அவரை நெஞ்சை பிடிச்சி புழக்கிற மாதிரி காட்டுறாங்க கேர் ஹெலிகாப்டர் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு ஃபியூபி கத்தை நம்ம எல்லாம் நம்ம வேறு இடத்துக்கு சண்டை போட போலமா அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே தரைய உடச்சிட்டு இவங்க ப பள்ளத்தில் விழுந்துட்டாங்க ஸோ அப்படின்னு இவங்க போது ஸோ கிமி வந்து கீழே மயங்கி விழுந்துட்டாங்க ஸோ இவங்க வந்து அந்த ரிப்பனை எடுக்க போகும்போது அந்த ரிப்பன் மறைஞ்சு போகுது சிஎஸ்டா அப்படின்னு க மயங்கிட்டே கண்ணை மூடுறாரு திடீர்னு கண்ணை முடிச்சு பார்க்கம்போது இவங்க கூட பேட்டில் ஃபீல் பண்ண அந்த ஃபீல்டு இருக்குது இங்கே சிஎஸ்டா வந்து மயக்கமும் போட்டுருக்கிறாங்க என்னோடய மேஜிக்கை தாண்டி நீ எப்படியெல்லாம் எனக்கு அடிக்க வந்தேன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உன்னை உனக்கு பிடிச்ச பொண்ணோட ஏன் இப்படியெல்லாம் சண்டை போட வர அப்படின்னு திடீர்னு சிஎஸ்டோட வயசில் இருக்குது என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்க அவங்க ஹெல் வந்து தன்னோடய மண்டையை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு ஹெல்லோட கண் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் மாறிடுச்சு அப்படி பார்த்தா சிஎஸ்டா வந்து ஹெல்லோட பாடியை ஆக்குபை பண்ணிட்டாங்க நான் ஒன்று அழுகில் அப்படிங்கிறாங்க திடீர்னு ரெண்டு அவன் ஹெல்லும் சிஎஸ்டாவும் இருக்கிறாங்க ஸோ ஒரு அந்த உடம்பு ஆக்குபை பண்ணுறதுக்கு சைக்கி நான் சொல்கிறத ஒன்று தெளிவாக கேட்டுக்கோ கிளைண்ட்டை கிளைண்ட்டோட உயிரை காப்பாற்றுறது ஒரு டிடெக்டிவோட வேலை ஆமாம் தானே அப்படிங்கிறாங்க எல்லாமே சரிதான் நீ சோ நீ ஃபஸ்ட்டு இந்த மூணு வருஷமாக சொல்கிறது ஒவ்வொரு விஷயமும் சரி தான் ஆனால் நீ சொல்கிற இந்த ஒரு விஷயம் மட்டும் பொய்யாக இருக்கணும் பொய்யாக இருக்கணும்னு ஆசைப்படுற சிஸ்டை அப்படின்னு அழுகிறாரு ஸோ நான் அவங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் கேட்கட்டா அப்படிங்கும்போது இல்லை நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க என்ன குழந்தை பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்கறா கிமி நான் வந்து அலிஷியோட அந்த மைண்டை வந்து நான் இங்கே அவேகன் பண்ண போகிறேன் ஸோ அப்படி பண்ணால் நானும் எல்லோ அழிஞ்சிருவோம் அது மட்டும் இல்லாமல் அலீஷியாவோட ஆசை நாமல் நிறைவேற்றிட்டோம் அப்படிங்கிறாங்க ஸோ நான் போயிட்டு வர கிமி அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு கிமிக்கு வந்து ஒரு ஷாக் மாதிரி அடிக்குது அவங்க பேச பேச கிமிக்கு வந்து மயக்க வருது எதனால் எனக்கு இப்படி மயக்க வருது அப்படின்னு கேட்கும்போது ஸோ இந்த பூ பார்த்திங்கனா ஃபஸ்ட் எபிசோட்லேயே ஹனாக்கோ அப்படிங்கிற ஒரு கேஸை இவங்க சால்வ் பண்ணும்போது அந்த ரெஸ்ட்ரூம்லேருந்து ஒரு மாதிரி ஒரு பவுடர் எடுத்துருப்பாங்க அந்த பவுடர் வந்து இந்த பூல தான் எடுக்கப்பட்டது ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் மறக்க போகிறேன்ல அப்படின்னு கிமி வந்து சொல்லும்போது நான் எப்பவுமே உன்னை மறக்க மாட்டேன் நான் மறக்க மாட்டேன் எதையுமே மறக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு பயப்படாது கிமி நான் உன்னை எப்பவுமே மறக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் என்ன தான் இந்த இதையை வந்து என் உடம்பை விட்டு போனாலும் நான் வந்து உன்னை தேடி வந்துக்கிட்டே இருப்பேன் ஸோ ஒரு நாள் பாரு நான் உன்னை தேடி வருவேன் சிஎஸ்டா அப்போ உனக்கு இதெல்லாம் நடக்கணும் முன்னாடியுமே தெரியுமா இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது சிஎஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அழுதுட்டுருக்காரு ஸோ அடுத்த நீ கண்ணை முடிச்சு பார்த்தீங்கன்னா நான் உன் முன்னாடி இருக்க மாட்டேன் கிமி அப்படிங்கிறாங்க எனக்கு கேட்குதா இல்லையா நீ உனக்கு கேட்குதா இல்லையா நான் உன்னை எப்பவுமே மறக்க மாட்டேன் நீ என் வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமானவன் அப்படிங்கிறாங்க எனக்கு கொஞ்சம் சான்ஸ் கிடச்சா கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் உன்னை பார்க்க வருவேன் அப்படிங்கிறாங்க நான் உன்னை பார்க்க வருவேன் அப்படின்னு கண்ணை மூடுறாரு ஸோ கண்ணை தொலைந்ததுக்கப்புறம் இங்கே வந்திருக்காங்க ஸோ ஆமாம் சிஎஸ்டா சொன்னது சரிதான் நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் இவனை எதிர்க்கணும் அதுதான் சிஎஸ்டோட கடைசி ஆசை அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கூல் அட்டன் பண்ணுன்னு சொன்னாலே அப்போது அது நாட்ஸ்னாகி வந்து அப்படிங்கிறாங்க ஸோ திடீர்னு அந்த கெமிலியன் வந்து கோ மறுபடியும் டென்ஷன் ஆகுறாரு கத்த கத்திட்டு வரார் உன்னை கொல்ல போகிற மாதிரி கொல்ல போகிற மாதிரின்னு ஓடி வராங்க ஸோ கிமின்னு ஓடி வராங்க உன்னையும் கொல்லாமல் நான் விட மாட்டேறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இப்போ நேருக்கு நேரம் கிக் பண்ண ஓடி வராங்க திடீர்னு என்ன குழந்த திறம்ப பண்ணிட்டுருக்கிற கிமி அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது கிமிக்கு ஆச்சரியம் திடீர்னு அங்கே ஒரு ஃபயர் கன் ஃபயர் ஷாட்டு சவுண்டு கேட்குது திடீர்னு ஒரு மான்ஸோட கையிலேயே சண்டை போட போகிறியா ம் இன்னும் மாதிரி பைத்தியக்காரன் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நாட்நாயகி வந்து கத்துறாங்க திடீர்னு கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் அந்த கண்ணை பார்த்திங்களா ஸோ மறுபடியும் சிஎஸ்டாக வந்துட்டாங்க பார்த்து மணலாச்சியில் கிமி அப்படிங்கிறாங்க என் வாழ்க்கையில் பதட்டமான நொடிகளை கொடுத்தது போதுமா சியஸ்டா அப்படிங்கிறாங்க அதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க ஸோ இன்னும் கடைசி இந்த ஷோ இந்த சீசன் முடியறதுக்கு இன்னும் ஒரே ஒரு எபிசோட தான் இருக்குது மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க உங்களை புது வீடியோஸ் சந்திக்கிறேன் ஆண்டில் தேன்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்